பண்ணா. சங்கீத 40:5 வசனம், சங்கீத 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவர் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இங்கு தாவீது கர்த்தர் செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் நினைத்து பார்க்கிறார். அதை நான் சொல்லி விவரிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானது. தாவீதோட இருதயத்தை பாருங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி விவரிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருடைய இருதயத்தில் உண்டானது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை முதலாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அதிசயங்களை நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்ப்பது மாத்திரம் அல்ல, அதை விவரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அதை அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு நன்மை செய்தவர், எனக்கு அதிசயம் செய்தவர் உங்களுக்கும் செய்வார் என்று நாம் சொல்ல வேண்டும். தாவீதோட இருதயம் அப்படிப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது, அவர் செய்த நன்மைகளை நாம் அறிவிக்க வேண்டும். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்களில் எங்களுக்கு நடக்காததை சொல்லி கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ததை நினைத்து துதிக்கிற இருதயத்தையும் அதை அறிவிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும், நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாள் அற்புதத்தினாலாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் அதிசயங்களையும் நினைத்து பார்க்கட்டும். அப்படி செய்ய போகிறக்காக நன்றி. ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.